ஹாய் டு ஆல் ஐ எம் நான் தான் பர்கர் டு பீஸ்ட் வெயிட் லாஸு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்கர் டு பீட் பீஸ்ட் வெயிட் லாஸில் வந்து ஸ்டேஜ் ஒன்று அதாவது ஸ்டெப் ஒன்று ஃபிட்னஸ்ஸு சரிங்களா நிம்மல்வி வந்து ஃபிட்னஸ் பண்ண போகிறோம் ஸோ நியூவாக உள்ளே வரவங்களும் சரி எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ஃபிட்னஸ்லாம் பண்ணி பிளானோட நம்ம வெயிட் லாஸ் பிளானோட சேர்த்து இந்த ஃபிட்னஸும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிட்னஸ்ஸும் எல்லாமே இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் சரிங்களா இதையும் பண்ணி கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி ஷேப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ இப்போ பண்ணுறது வந்து ஸ்டாண்டிங் ஹைனி சரிங்களா நின்றுகிட்டே ஹைனி பண்ணுறது சரிங்களா இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பாடி நல்லா வெயிட்டாக இருக்கும் லோயர் பாடி வந்து லூஸாக இருக்கும் ஸோ அதை ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் லோயர் பாடி ஸ்ட்ரென்த் பண்ண பண்ண அப்பர் பாடி வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா அப்பர் பாடி வந்து ஸ்ட்ரென்த்து பண்ணிக்கலாம் அந்த டைமில் வந்து தொப்பையும் உள்ளே போயிடும் ஸோ நம்ம ஒர்க் அவுட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோ ஸ்ட்ரென்த்து சரிங்களா அதுக்கப்புறமா எக்ஸசைஸு அதுக்கப்புறமா ஆப்ஸு சம்மந்தப்பட்டது கோரு சரிங்களா அதுக்கப்புறமா மெடிடேஷன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டேஸ் பண்ணணும் சரிங்களா சிக்ஸ் டேஸ் பண்ணுறப்ப அடுத்து ஒன் டேஸ் வந்து ரெஸ்ட்டு அடுத்த அடுத்த செட் வந்து இன்னொரு சிக்ஸ் டேஸ் அந்த மாதிரி போகும் ஸோ அடுத்து வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஆர்டரு படி எப்படி பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நாங்கள் ஒன் போட்டிருப்போம் டூ த்ரீ அந்த மாதிரி போட்டிருப்போம் ஸோ இதை பார்த்து நீங்கள் எல்லாேருமே வந்து கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் இப்போ பண்ணுற பாருங்கள் ஸ்டாண்டிங் ஹைனி சரிங்களா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு கால் இப்படி தூக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக ஹிப் வரைக்கும் தூக்கணும் இதே மாதிரி தூக்கிட்டு ஈச் லெக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பண்ணுங்கள் ஃபோர் செட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபிஃப்டி முடி ஹண்ட்ரட் முடிச்சுட்டு ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டு விடுங்க இல்லைனா ஒன் மினிட் வரைக்கும் ரெஸ்ட் விடுங்க ரொம்ப முடியாதவங்க ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி இதே மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி பண்ணும்போது உங்களோட அப்டவும நல்லா ஒர்க் ஆகும் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் அப்போ வந்து ஃபேட் ரிடியூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் சரிங்களா தேங்க்யூ